வாழ்க ஹிந்தி. அன்பானவர்களே, இன்றைய வாய்ப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வருகை என்று வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் இந்தியில் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால், கடந்த கால அமைப்பில் விதி 3 கடந்த காலத்தில் எப்படி நாம் அந்த வினைச்சொல்லை அமைத்து வாக்கியங்களை உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதில் முக்கியமான பகுதி என்னவென்றால், இத்துடன் நே என்ற வேற்றுமை உருவை நீங்கள் சப்ஜெக்டுக்கு அர்த்தாப்புள் எழுவாய்க்கு அர்த்தாப்புள் சேர்த்து நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். இதை எளிதாக கற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் கருமொழியை கவனியுங்கள். இந்தி வர் கடந்த காலம் செய்யப்படுபொருள் குன்றாவணை. அதாவது இத்தகைய வாக்கியங்களில் ஆப்ஜெக்ட் செய்யப்படுபொருள் வரும், பாஸ்ட் டென்ஸ் வித் டிரான்சிட்டிவ் வெர்ப். இந்தியில் சாமானிய பூட்கா சகர்மக் என்று சொல்ல வேண்டும். விதி 3 தொடர்ச்சி. இந்த பகுதியில் நாம் ஒரு வினைச்சொல்லை எடுத்துக்கொள்கிறோம். அதாவது படுனா என்ற வினைச்சொல்லை வைத்து இப்பொழுது நாம் நிகழ்காலத்தில் அந்த வினைச்சொல் எப்படி அமைக்க வேண்டும், அதே வினைச்சொல்லை கடந்த காலத்தில் எப்படி அமைக்க வேண்டும் என்பதை நாம் கற்கப் போகிறோம். படுனாவுக்கு பொருள் வாசித்தல் அல்லது படித்தல், ஆங்கிலத்தில் டு ரீட் டு ஸ்டடி என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது இதை 3 பிடித்திருக்கிறோம். முதல் பகுதி வாக்கியம், 2 நிகழ்காலத்தில் அந்த வாக்கியம் எப்படி அமைக்க வேண்டும் என்பதை காண்பதற்காக நிகழ்காலம் என்று ஒரு பகுதியை பிரித்திருக்கிறோம். அடுத்தபடியாக கடந்த காலம், கடந்த காலத்தில் எப்படி அந்த வாக்கியம் வரும் என்பதை தனியாக பிரித்திருக்கிறோம். இப்பொழுது வாக்கியத்தை கவனிங்கள். ராமன் பாடம் படிக்கிறான். இது நிகழ்கால வாக்கியம். நிகழ்காலத்தில் நாம் எப்படி இந்தி எழுத வேண்டும் என்றால், ராம் பாட் படுத்தாகை. இதில் எழுவாய் வந்து ராம், வினைச்சொல் படுத்தா என்பது வினைச்சொல். ஸோ ராமனுக்கு ஏற்ற மாதிரி வினைச்சொல் படுத்தா என்று மாறுகிறது. இந்த ஹை என்பது நிகழ்கால வினைச்சொல்லை குறிக்கக்கூடிய ஒரு துணை வினைச்சொல். இப்பொழுது இதே வாக்கியத்தை ராமன் பாடம் படித்தான் என்று எழுத வேண்டும். ராமன் பாடம் படித்தான் என்பது கடந்த காலத்தில் வருகிறது. இப்பொழுது நேராக பாருங்கள், ராம்னே பாட் படா என்று நாம் இந்தியில் எழுத வேண்டும். இதில் என்ன சிறப்பு என்றால், ராம் என்ற எழுவாய்க்கடுத்தபடியாக நே என்ற ஒரு வேற்று உருவை சேர்க்கிறோம். இந்த நேக்கு பொருள் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்தி கிராமர் படி, இந்தி இலக்கியத்தின்படி நே என்ற வேற்று உருவை சேர்க்க வேண்டும், கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். பாட் படா இந்த வாக்கியத்தில் பாட் என்பது ஆண்பால் வருது. இதுக்கேற்ற மாதிரி இந்த படா வெர்ப் வந்து பாட்டுக்கு ஏற்ற மாதிரி படா என்ற வினைச்சொல்லை நாம் மாற்ற வேண்டும். இப்பொழுது இதே இது பெண்பாளில் பார்ப்போம். சீதை பாடம் படிக்கிறாள் நிகழ்காலம். இந்தியில் சீதா பாட் படுத்திகை என்று சொல்ல வேண்டும். சீதா வந்து எழுவாய், படுத்திங்கிறது வினைச்சொல், சீதை கேட்ட மாதிரி படுத்தி வருகிறது. ஆனால் இதே வாக்கியம் கடந்த காலத்தில் எப்படி மாறுகிறது பாருங்கள். சீதை பாடம் படித்தாள். இதை கடந்த காலத்தில் சொல்லும் பொழுது சீதானே பாட்படா, சீதா வந்து பெண்பால் தான். ஆனால் இந்த கடந்த கால வாக்கியத்தில் இந்தியில் அந்த சீதாக்கு அப்புறம் இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி படா மாறும். பாட்டு ஆண்பால் படா என்று மாற்ற வேண்டும். சீதாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாறாது. நிகழ்காலத்தில் சீதா பாட்படுத்திகை என்று வரும், கடந்த காலத்தில் சீதானே பாட்படா என்று நாம் சொல்ல வேண்டும். இப்பொழுது படுனா என்பது சேப்பொருள் குன்றாவணை சொல்லாகும். அது நன்றாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். படுனா என்ற வினைச்சொல் சேப்பொருள் குன்றாவணை சொல். அதில் ஒன்று சேப்பொருள் மறைந்திருக்கும், இல்லை என்றால் சேப்பொருள் தெளிவாகவும் இருக்கும். இப்பொழுது இதையில நாம் இப்பொழுது படிக்கப் போகிற வாக்கியங்களில் உள்ள சேப்பொருள் பெண்பாளில் வருகிறது. அப்படிப்பட்ட வாக்கியங்களை நாம் கடந்த காலத்தில் எப்படி மாற்றுவது என்பதை நாம் பார்க்க போகிறோம். கவனிங்கள், ராமன் ஹிந்தி படிக்கிறான்.
இதில் ஹிந்தி என்பது பெயர்கால் பெண்பால் வருகிறது. அதாவது இந்தி இலக்கணத்தின்படி ஹிந்தி என்ற சொல் பெண்பாலில் வருகிறது. நிகழ்காலத்தில் ராம் ஹிந்தி படுத்தாகை, ராம் கேட்ட மாதிரி இந்த வெண்சொல் படுதா என்று மாட்டிடும், ராம் ஹிந்தி படுத்தாகை. ஆனால் அதே இது கடந்த காலத்தில் ராமன் ஹிந்தி படித்தான் என்று வந்தால் நாம் எப்படி எழுத வேண்டும் என்றால் ராமே ஹிந்தி படி என்று நாம் எழுத வேண்டும். ஹிந்தியில் நே கண்டிப்பாக சேர்க்க வேண்டாம். இந்த ஹிந்தி வந்து பெண்பால் என்பதால் அந்த படி என்று நாம் அந்த வினைச்சொல்லை மாற்ற வேண்டும். படி ராமே ஹிந்தி படி என்று நாம் மாற்ற வேண்டும். இப்பொழுது இதே இது அடுத்த உதாரணத்தை பாருங்கள். சீதை ஹிந்தி படிக்கிறாள், சீதை ஹிந்தி படிக்கிறாள் நிகழ்காலம். சீதா ஹிந்தி படுத்திகை, சீதைக்கு ஏற்ற மாதிரி வினைச்சொல்லை அமைத்திருக்கிறோம், படுத்தி அமைத்திருக்கிறோம். ஆனால் இதே இது சீதை ஹிந்தி படித்தால் என்று வரும்பொழுது கடந்த காலத்தில் நாம் இப்படி எழுத வேண்டும், சீதானே ஹிந்தி படி, சீதை ஹிந்தி படித்தால், சீதானே ஹிந்தி படி. ஆகவே அன்பானவர்களே கவனியுங்கள், ஹிந்தி என்பது ஹிந்தி இலக்கண விதியின்படி பெண்பாலி வருவதனால் கடந்த காலத்தில் அது எழுதும் பொழுது அந்த பெண்பாலுக்கு ஏற்ற மாதிரி அந்த வினைச்சொல்லை மாற்ற வேண்டும். எழுவாய் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணுக்கேற்ற மாதிரி வினைச்சொல் மாறாது, பெண்ணுக்கேற்ற மாதிரி வினைச்சொல் மாறாது. அதுக்கு பதிலாக அதில் வரக்கூடிய அந்த சேப்பரபுள் அதாவது ஆப்ஜெக்ட் என்ன இதில் ஜெண்டரில் இருக்கிறதோ, ஆண்பால் இருந்தால் ஆண்பாலுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டும், பெண்பால் இருந்தால் பெண்பாலுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டும். அதே போல் ராமன் வந்தாலுமே ஹிந்தி வந்தால் கடந்த காலத்தில் படி என்று எழுத வேண்டும், சீதை வந்தாலும் கடந்த காலத்தில் ஹிந்தி வருவதனால் படி என்று எழுத வேண்டும். ஆகவே அன்பானவர்களே இன்றுடன் இந்த வகுப்பு முடிவடைகிறது. அடுத்த இன்னொரு வினைச்சொல்லை அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கப் போகிறோம். வாழ்க தமிழ், வளர்ந்தி.